நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையை சொன்னால் ஒன்றுமே இல்லை, மிஷின் மாதிரி வாழ்க்கை அழுத்து போச்சு. எப்போ இது மாறும்? நம்ம யாரையாவது லவ் பண்ணாவா? இல்லை, நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணா நடக்குமா? கோடியில் ஒருத்தனுக்கு நடக்கும், எனக்கு நடந்துச்சு. ஒரு தேவதை என்ன லவ் பண்ணா. உங்களுக்கு ரெண்டு கதை சொல்ல போறேன், ரெண்டும் உண்மை சத்தியம். ஒன்று இந்த உலகத்தில் நடக்கிறது, இன்னொன்று பூமியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தூரத்தில் இருக்கிற இன்னொரு கிரகத்தில் நடக்கிறது. இது நமக்கு தெரியாத இன்னொரு உலகம். இங்கே இன்னும் கலாச்சி தான் நடந்துட்டு இருந்தது. இது அவங்களோட தெய்வம், இவங்க தான் இந்த உலகத்தையே படித்தாங்கன்னு இந்த மக்கள் நம்பினாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாரையும் காப்பாற்றுறதுனால இந்த தெய்வத்தை மக்கள் எல்லாம் அம்மானு பாசமாக கூப்பிட்டாங்க. இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் இன்னும் காதல் மட்டும் மலரவே இல்லை. அதனால இங்கே பூக்கள் பூக்கிறது கிடையாது. பொண்ணுங்க ஆண்களுக்கு அடிமைகளாக மட்டும்தான் இருந்தாங்க. எங்கே பெண்கள் மதிக்கப்படலையோ அந்த தேசம் சீக்கிரமாக அழிஞ்சு போகும். பொண்ணுங்களை சுகத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிற இந்த தேசமும் அழிய ஆரம்பிச்சுது. புதுசு புதுசாக நோய்கள் வந்தது, குற்றங்கள் பெருகிட்டே போச்சு. எங்கே கடவுள் இருக்காரோ அங்கே அரக்கனும் இருப்பான். இந்த உலகத்திலையும் ஒரு அரக்கன் இருந்தான். நாட்டில் இருக்கிற குற்றவாளிகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து தனக்குன்னு ஒரு ஊரையே உருவாக்கிக்கிட்டான். எப்படியாவது இந்த கடவுளை கடத்தி தனக்கு அடிமையாக்கிட்டா இந்த உலகமே தன்னுடையதாயிடும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். திடீர்னு ஏதாவது ஒரு ஊருக்குள்ளே புகுந்து தங்களுக்கு வேண்டியது எடுத்துக்கிறது, பொண்ணுங்க குழந்தைங்களை கடத்திட்டு போகிறதுன்னு இந்த கூட்டத்தோட அட்டூழியம் பெருகிட்டே போச்சு. இவங்களை தடுத்து நிறுத்த இந்த ராஜாவுக்கு வீரம் பத்தலை. மக்களை பற்றி அவருக்கு கவலையும் இல்லை. இந்த நாட்டுக்கு ஒரு மாவீரன் தேவைன்னு தெய்வத்துக்கு புரிஞ்சுது. ஒரு மாவீரன் உருவாகணும்னா ஒரு பெண்ணோட துணை அவனுக்கு அவசியம். அவளுடைய காதல் மிக முக்கியம். இது சரித்திரம் படைச்ச ஒரு மாவீரன் உருவான கதை, இந்த உலகத்தோட முதல் காதல் கதை. கஷ்டப்பட்டு வளைச்சு கொண்டு வந்திருக்கேன், பாத்து எப்படி 50 காலான்னு இருக்கும். ஓதிக்கிற துணி இருக்கா? ஐயா அப்படியே ஓடி போயிரு. கதவ தரங்க ஐயா. உழுது சாஞ்சி வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு தெரியாதா? குளிருதுயா. சாவடி அனாத கழுதை. போனா போதும் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா திமுற பாரு. இந்த மாதிரி வேலையும் சரியா செய்யறது இல்ல. தெருவுல கடந்து தூக்கி வளர்த்தால என்ன சொல்லணும்? ஆம்பளை மாதிரி எப்ப பார்த்தாலும் கத்தியை தூக்கி சுத்த வேண்டியது. எங்கடி போற? புண்ணா நனைஞ்சாச்சு, அப்புறம் என்ன? வா, ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம், அப்படியே பேசிட்டே போலாம். ஏய், நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா? என்னது? அதாண்டி, அந்த அந்த பையனை பற்றி. ஏய், சீரியஸாவா கேட்ட? ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். அடி பாவி, சி, ஒரு பொண்ணு போய் பையன் பின்னால் அலையுறதா? ஏய், அலையெல்லாம் இல்லடி. அப்புறம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்குற? ஏய், அப்படியெல்லாம் நம்ம போய் கேட்கக்கூடாதுடி, அவனுங்களுக்கு ஏறிக்கும். எங்கள் வீட்டில் அலையன்ஸ் பார்க்குறாங்க, கண்ணு முன்னால் நல்ல பையன் இருக்கானே கேட்கலாம்னு தோணுச்சு, அதில் என்ன தப்பு? ஸ்வேதா, அவனை ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தேன்னு சொல்லட்டா? வேணாம், எமர்ஜென்சியில் டெலிவரி பார்த்துட்டு இருந்தேனா? ஏ பேபி வெயிட் என்ன? 2.9 kg, அப்கர் 8/10, 9/10. பேபி நல்லா ப்ரீத் பண்ணுது. ட்ரைங்கல் டாக்டர். பொண்ணை பார்த்தா அட்டு மாதிரி இருக்கா, இவன் தான் மாடல் மாதிரி இருக்கான். என்ன கர்மமோ, ஏஜ் டிஃப்ரென்ஸ் வேற இருக்கும் போல இருக்கு. என்ன கனெக்ஷனோ? அம்மா, என் குழந்தை பாய் சைல்டுமா? இப்போ கொண்டு வருவாங்க. உன் புருஷன்ட்ட கூட காட்டிட்டேனே. ஐயோ, அவர் என் புருஷன் இல்லைம்மா. நான் அவர் வீட்டில் பாத்ரூம் கழுவுறேன். பிரசவத்துக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொன்னேன். அங்கே சரியாக பார்க்க மாட்டாங்கன்னு அவர் தான் எங்கே கொண்டு வந்து சேர்த்தார். அது மட்டும் இல்லடி, நானும் 2 வருஷமாக பார்க்குறேன். எந்த மேஜர் ஆக்சிடென்ட்னாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடி வந்துடுவான். அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட், ஐயோ, 2 நாள் அவன் தூங்கவே இல்லை. பேஷண்ட்ஸ் கூடவே உட்காந்து பேசிட்டு இருந்தான். எவ்ரி வீக் பிளட் டொனேஷன், ஐ அண்ட் ஆர்கன் டொனேஷன் எல்லா கேம்புக்கும் வந்துடுவான். இன்னொன்று தெரியுமா, அவனோட உடம்பு முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வச்சுட்டான். சரி, அப்புறம் உனக்கு என்ன மிச்சம் இருக்க போது? விட்டுரு ப்ளீஸ் டி. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கேட்டு பார்ப்போம், இஷ்டம் இல்லைன்னா விட்டுருவோம். Patients கூட நல்லா பழகுறான். நல்லவனா இருப்பானோ? First night அப்ப சிகரெட் எடுத்து நெஞ்சில சூடு வெச்சா இவனுங்கள நம்ப முடியாது. ஆளு கலரா இருக்கா. கருப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பின்னால சரியா இருக்கு. இவன் ஹைட்டுக்கு நம்ம ஓகே. இவ ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். ரெண்டு பேரும் வெயிட். ரெண்டு மூணு விஷயம் தாண்டி சரியா வரும். மத்ததெல்லாம் கஷ்டம். எதுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ரே எடுத்து பாத்துறணும். ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல. நெத்தி ஓகே. சோடா புட்டி அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைக்கிறேன். சின்ன மூக்கு, வாய் கரெக்ட் சைஸ், நிறைய கிஸ் அடிக்கலாம். நாத்தா வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். கழுத்து பரவாயில்ல, ஷோல்டர்ஸ் பெருசு. இவ கட்டி பிடிச்சா தாங்குவான். வயிறு சின்னது, குடிகாரம் இல்லை. இடுப்பு இவளுக்கு சின்னது, தைஸ் பெரிய ட்ராபேக், குச்சி காலு. மொத்தத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி அதை விடுங்க. ஆப்பிளுக்கும் சாம்சங்க்கும் முட்டிக்கிச்சாமே. எங்க பாருங்க. படி படி. ஏய், இங்க என்ன பண்றீங்க? வார்டுக்கு போங்க. ஓகே 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 ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சேம் டைம் மீட் பண்ணலாம். ரெடியா? சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல. ஐயோ சொதப்புறாளே. Me. film katrane excuse me inge and the plate pass pandringla. சொதப்பி மானத்தை வாங்குறா பக்கி. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. நீங்க உங்களை 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ஹெல்ப் பண்றீங்க, சந்தோஷம். அதான் ஹலோ சொல்லலாம்னு. So sweet. Hello. என்னடி என்னால முடியல, எனக்கு வேணாம், வா போலாம். ஏய் இரடி. டேய் உன்னதாண்டா சோடா புட்டி, இங்க வா. என்ன பண்ற? டேய் இவ்வளவு உனக்கு தெரியும்ல? தெரியும், இங்க தான் வர்க் பண்றாங்க, நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். ஓகே அது போதும். இவளுக்கு உன பிடிச்சிருக்கா சொல்றது கூச்சப்படுறா. நீ என்ன சொல்ற அப்படின்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னங்க இது திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா இல்லையா? சாரிங்க, என்னால் இப்போது கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. வீட்டில் பிரச்சனை. சொன்னல பாரு, அவன் ஐட்டம்னு நினச்சிட்டான். என் காதல் தீ தீவாசம் நீ கண் பார்த்தோவா கை சேர்ப்போவா பல உயிர்கள் ஏறியும் உடல்கள் மாறியும் பயணப்படுவது காதல். காதல் சாதல் காதல் சாதல் ரெண்டும் ஒன்று என்னே விந்தையடி. அந்த சொர்க்கம் போக ரெண்டும் வேண்டும் கண்ணி உண்மையடி. காதல் சாதல் ரெண்டும் ஒன்று என்னே விந்தையடி. அந்த சொர்க்கம் போக ரெண்டும் வேண்டுமடி. என் காதல் தீ தீவாசம் நீ கண் பார்த்தோவா கை சேர்ப்போம். சேரும் முன் உள்ளம் இரண்டும் சேருமே உடலின் வழியே உயிரை தொடுவது காதலே. இதுக்கு மேல எந்த பொண்ணு கிடைப்பா? இதயம் இரண்டும் தூரம்தான், இதழ்கள் நான்கும் அருகில்தான். இதழ்கள் வழியே இதயம் தொடுவது காதலே. ஊசி போடும் ரெண்டு கண்களில் உயிரை குடித்தவள் நீ. உயரம் காட்டும் பூக்கள் இரண்டினில் உலகை உடைப்பவள் நீ. காதல் சாதல் ரெண்டும் ஒன்று என்னே விந்தையடி. அந்த சொர்க்கம் போக ரெண்டும் வேண்டும் கண்ணே உண்மையடி. காதல் பழையது புற்ற பொழுதே புதியது. எல்லா நிலத்தும் எல்லா பொழுதும் நிகழ்வது. உலகின் நெருப்பு காதலே, உயிரில் நெருப்பு காதலே. உண்மை காதல் உலகை விடவும் பெரியது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலில் இதுவே பாலை வெயிலிலும் காணல் வெளியிலும் படரும் நிழல் இதுவே. கண்டார் மயங்கும் கண்டார் மலரே நின்றோர் மொழி சொல்லடி. முன்னே பிறந்து முன்னே வளர்ந்தது என்னே செழுமையடி. பின்னே பிறந்து முன்னே வளர்ந்தது என்னே செழுமையடி. உனக்கு அவள் வேணுமா? எடுக்க சித்தம் துடிக்குதடி. எடுத்துக்கடா, எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிறேன்? ஓ, தனியா தானே இருக்கா? ஒத்துக்கலண்ணா? அடச்சே, ஆமலையாடா நீ? இதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருப்பாங்க. உனக்கு வேணும்னா எடுத்துக்க வேண்டியது தானே. ஓ கோவம் வருது. நான் இருக்கேன்னு பார்க்காத. நீ ஆரம்பிச்ச உடனே நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். கேட்கறதுக்கு ஆளு இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. பாத்துடலாமா? சீக்கிரம் வாங்க. பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். வெக்கமா இல்ல? அவன் என்னடா பண்ணுவான்? இவளை பத்தி தெரியும்ல. டேய் பாத்துடா, அவன் எங்க இருந்து எப்படி அடிப்பான்னு தெரியாது. நீ கொலைப்படாதடா, அவளை ரெண்டா உடைச்சிடலாம். குடிங்கடா. எனக்குடா வீங்கி இருக்குடா. இப்ப என்னடி பண்ணுவ? ஆம்பளை மேலே கை வைக்கிற. ஊருக்குள்ள தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. மறுவா போ. வலைக்குள்ள இருக்கா ஆசை தீரா புடிச்சிடு. அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க முன்னால வேணாம். நாங்க நல்லா தள்ளி இருக்கோம். என்ன என்ன சத்தம் கேட்டாலும் நாம வரக்கூடாது. அவ சாவட்டும். வர்ணா தெரியல. வர்ணா உனக்கு தான் யாரும் இல்லையே. என்னிலேருந்து நீ அனாதை கிடையாது. நான் இருக்கேன். அப்பா எவ்வளவு நாள் ஆசையோ. வெறியில இருக்கம்பா. வணக்கங்க. வணக்கம். நீங்கள் சொன்ன விஷயத்த யோசித்தேன். எனக்கும் ஓகே. எந்த விஷயம்? அதாங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா? ஞாபகம் இல்லையே. முதல்ல வேணான்னு சொல்ல சொன்னது. அடப்பாவி, நாட்டு நிலைமை தெரியாம இருக்கேடா. See, given that the current process is in state 1, we'll have to find the probability first, okay? Yeah, okay sir. சப்பையோ லட்டோ வெந்ததோ வேகாததோ ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் நீ எல்லாரும் அலைய. நீ என்னடானா கையில கிடைச்சது விட்டு வந்திருக்க. சம ஃபிகரா. எனக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? திரும்பி கேட்டு பார்த்தியா? ஒர்க் அவுட் ஆகலையா? Also, explain why the limiting state probabilities do not exist. விடு, அதெல்லாம் இந்நேரம் வேற யாருக்காவது பிக்கப் ஆயிருக்கும். டேய் உண்மை மச்சான், இப்பெல்லாம் நிலைமை மாறி போச்சு. 1000 ஆம்பளைங்களுக்கு 800 பொண்ணுங்க தான் இருக்காங்க. அப்போ அந்த பாக்கி 200 பேர் என்ன பண்ணுவாங்க? பாவம் நான் யாழேறானுங்க. நீ இந்த விஷயத்துல வெக்கமானலாம் பார்க்காத. போ, நேரா போய் கால விழுந்துரு. இரு, ஒரு மாசம் முன்னாடி கேட்டிருக்கா 30 நாள். என்ன கணக்கு போட்டு பார்த்தாலும் அவ ஆல்ரெடி யாருக்காவது பிக்கப் ஆயிருக்கணுமே. So how long have you been at Leelavati Hospital? 5 years. I was in cardiology department, now I'm in ICU. That must be quite stressful, right? A couple of my colleagues are in emergency. Actually, let's do it. Since you've been out all your life, can you speak Tamil at all? You know, I Tamil. Velaru paathathu romba sandosham. Seri Ramya, na kalamburen. Ni Mumbai vandha solla, meet panna. Okay? Mumbai kashtam, but next month Goa ku medical camp ku varuven. Goa? That's good. Enakku kittadha. Let's meet. Okay? Bye. Bye. Then go send him. Bye Ramya. Bye. Hey! நீ இவனதா கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. ஏ? அப்பனா? புரியல. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னியே? இவர எங்க வீட்ல பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. Very sweet man. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் கிடையாது. நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏ ப்ளீஸ். என்ன கல்யாணம் ஆக போகுது. யாராவது கேட்டா? இப்பதான் கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல அலையன்ஸா வந்திருக்கு. ப்ளீஸ். எடுத்துறாத. இல்ல, எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சது. நான் சின்சியரா லவ். ஐயா, தம்பி வந்துட்டாங்க. காலங்காத்தால எங்கடா போயிட்டு வர? டேபிள்ல டிஃபன் இருக்கு பாரு. என்னடா மதுபாலகிருஷ்ணா, எப்படி இருக்க? என்னடா ஆச்சு இவனுக்கு? கிட்டத்தட்ட வானு கூட கூப்பிட மாட்டேங்கிறான். இப்ப வெள்ளால கண்டா கடைக்கு போய் சிகரெட் வாங்கிட்டு வா. அச்சா, நாளைக்கு நான் லீவுடா, கொஞ்சம் கிளாஸ் எடுத்துரு. ஓகே சரிடா, பாய். சிகரெட் குடுப்பா. என்ன பிராண்டு? பத்திப்பட்டி இருக்கா? மதுபாலகிருஷ்ணன் எங்கேயாவது பாத்தியா? ம், கடைசியா ஹாஸ்டல் முன்னால பார்த்ததுதான். ஏ, ஒரு மாசமா ஆளே காணும். குழந்தைங்கள்லாம் அவனை கேட்டு அழுகுறாங்க. பிளட் டொனேஷன் எந்த கேம்புக்கும் வரல. டீன் கூட விசாரிச்சாரு. என்னாச்சு அவனுக்கு? அவங்க மட்டுமா, இல்ல நீயும் அவனை தேடுறியா? பாவம், என்ன ஆச்சோ? அவன் பாட்டுக்கு நிம்மதியாக சுற்றிட்டு இருந்தான். இப்படி அவன் லைஃபையே க்ளோஸ் பண்ணிட்டேடி. ஒரு வேளை சூசைட் ஏதாவது பண்ணியிருந்தா? அவன் காலேஜுக்கும் ஒரு மாதமாக வரலையாண்டி. உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்துருக்கானா. கஷ்டப்பட்டு பேசி அட்ரஸ் வாங்கிட்டேன். இங்கே தாண்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் பார்த்துட்டு வா. யார்மா? பால்காரியா, பூக்காரியா, கக்கூஸ் கழுவுறவளா? சொல்லு, யாரு? என்னது இது? மேனேஜ் இல்லாம அமௌண்ட் என்னன்னு சொல்லு, தரேன். ஐயோ, உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா? ஏய் ஏய் ஏய், நில்லுடி. என்ன டமார்னு வீட்டுக்குள்ள பூந்துட்டா? ஏய் ஹலோ அடிங்க. மது பாலகிருஷ்ணனை தவிர வேற யாராவது வீட்ல இருக்கீங்களா? யாருப்பா? நான் தான். வெளியில வாங்க. யார் அது சத்தம் போடுறது? ஒன்றும் இல்லப்பா, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு லூசு பூந்துட்டு போக மாட்டேங்குது. உன் சித்தப்பா வந்துட்டானா? பட முடியறதுக்கு 10 மணி ஆகும்லப்பா, லேட்டாக தான் வருவார். நானே விடுப்பா. குசுதுப்பா, ஒரு இடத்துல உட்காருப்பா. யாருப்பா இவங்க? அதான்ப்பா தெரியல, எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டா. யாருமா? என் பேரு ரம்யா, நான் ஒரு டாக்டர். அப்பா, அழகா குண்டா உயரமா ஒரு பொண்ணு நிக்குதா? ஆமாப்பா. மது, இதானா அது? அதேதான். இது வாமா, வெல்கம். என்ன தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, ஏதாச்சும் சாப்பிட்றியா? இல்லைங்க, பரவாயில்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்னை பார்க்க எப்பாவது தான் யாராச்சும் வருவாங்க. இவனும் யாரையும் கூட்டிகிட்டு வரமாட்டான். ப்ளீஸ், டின்னர் சமைக்க போகிறோம், நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ப்ளீஸ், we are planning to make fried rice. இரவினில் ஒருவனை சந்தித்தேன், தனிமையில் தேவனை சந்தித்தேன், அவனிடம் என்னுயிர் பார்த்தேன் நான். பெண்மனம் என்ன முழு குருடா, எவனிடம் விழுவது தெரியாதா, மீனுக்கு நீந்துதல் விளையாட்டா, அவன்தான் மனிதன், தினம் கனவில் காண்கின்றவன், விடியல் முடியல் இவை யாவும் கொண்டானவன், அவன்தான் மனிதன், தினம் கனவில் காண்கின்றவன், விடியல் முடியல் இவை யாவும் கொண்டானவன், இவன் பார்த்ததும் மலர் பூத்திடும், இவன் பேசினால் உடல் வீர்த்திடும், அடி பெண்மையே என்ன ஏக்கமோ, அந்த மென்மையின் பெரும் தாக்கமோ, தினம் காலையில் கண் விழிக்கிறேன் அவன் ஞாபகம் மெல்ல இமைக்கிறேன், தினம் காலையில் கண் விழிக்கிறேன் அவன் ஞாபகம் மெல்ல இமைக்கிறேன். ஏன் முன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்லை, காலேஜ்க்கும் போகிறது இல்லையாமே? என்னமோ ஆயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நீங்கள் சங்கடப்படுவீங்க, அதான். நல்லா இருந்த உடனே நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டு என் அப்பாவுக்காக தாங்க நான் கல்யாணமே வேணான்னு டிசைட் பண்ணேன். இந்த காலத்தில் எந்த பொண்ணுங்க என் அப்பாவை அன்பாக பார்த்துப்பா? அப்புறம் உங்களை பார்த்த உடனே நீ இல்லைன்னு சொன்னோடனே வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைக்கு சரின்னு சொல்லிட்டேன். மேரேஜ் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என் மானம் போயிடும். சாரி, அது என்னவோ என்ன பண்ணுவியோ, நீ பழைய மாதிரி ஆயிடு. ஓகே, எதுக்கு வந்தேன்னா, நான் மெடிக்கல் கேம்ப் போகிறேன், அப்படியே டெல்லி கல்யாணம். இதுதான் உன்னை கடைசியாக பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். நீ பார்த்துக்கோ. அப்பாவை விழுந்து விழுந்து பார்த்துக்கிற. நல்லது, நீ ரொம்ப நல்லவன். நடக்கும். வேற பொண்ணு. காலையில் 8 மணி கிளம்புறேன். காலேஜில் இருந்து டூரிஸ்ட் பஸ், கோவா. பாய். சாமி வண்டி வந்துங்க. ஐயா சாமி, முக்கியமா போகும் வண்டி எடுத்துங்க. கடவுளே ஐயா, என்ன மேடம், தெய்வம் மாதிரி வந்துட்டீங்க மேடம். எங்க தாத்தா சாவு கிடக்கிறாரு மேடம். ஒரே ஒரு தாத்தா மேடம். இந்த டைம்ல எந்த பஸ்ஸும் கிடைக்கல. நாங்களே கஷ்டப்பட்டு இங்க வந்துட்டோம். பிளீஸ் எங்களை எங்க ஊர்ல இறக்கி விட்டுருங்க மேடம். கெஞ்சி கேக்குறேன், பிளீஸ். என்னப்பா, ஐயோ, நாங்கெல்லாம் பொண்ணுங்களா இருக்குமே மேடம். டிரைவர் இல்லையா மேடம்? அந்த மாதிரி நினைச்சுக்கீங்க. ஒரே ஒரு தாத்தா மேடம். அவரை பார்த்துக்க யாருமே இல்லை மேடம். நான் போய் தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனோம். செத்துட்டாரா மேடம்? நான் தான் கொல்லியா போட்டோம். மை காட், ஐயோ தாத்தா. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க இந்த பஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ, அப்புறம் கோவாக்கு வராரு என்ன பாக்குறதுக்கு? பாம்பே டாக்டர். ஓ, அவசியம் இருக்கிறதால எல்லாரும் திரண்டு வரணும்ங்கிறது ராஜாவோட உத்தரவு. அமைதியா இருங்க. நிறுத்தடி. இங்க எல்லாம் பொண்ணுங்க வரக்கூடாதுன்னு தெரியாது. நீ எங்கடா வந்த? அட கடவுளே, பேரு மருவன் ஊரு எனக்குன்னு வினையா வந்து பிறந்திருக்கு பாரு. பேரு மருவன் ஊரு வந்து அப்பா. ஓ, ஊரே கை கொட்டி சிரிக்குது. ஒரு தளபதிக்கு இப்படி ஒரு தருதல வந்து பிறந்திருக்குன்னு. கத்தி சுத்துறானா கத்தி. படையில சேர்றதோ இல்ல ராஜா கையில உடுப்பு வாங்குறதோ முக்கியம் இல்ல. உங்க கவனம் எல்லாம் நம்ம கடவுளை காப்பாத்துறதுல மட்டும்தான் இருக்கா. ராஜா, நான் நல்லா சண்டை போடுவேன். என்னையும் சேர்த்துக்க சொல்லுங்க. எனக்கு யாருக்கும் அடிமையா இருக்கு பிடிக்கல. ஒரே ஒரு வாட்டி நான் கத்தி சுத்துறத பாருங்க. வர வர இதுங்களுக்கெல்லாம் தைரியம் ஜாஸ்தி ஆயிட்டு போகுது. நேத்து என்கிட்ட வந்தா, இன்னைக்கு உங்ககிட்டே வந்து கேட்கறா. இவளை கொண்டு போய் அரண்மனையில சேர்த்துரு. ஓ, எதுக்கு அரண்மனையில சேர்க்க சொன்னீங்க? போட வேண்டியதானே. பாடமா வந்திருக்கோம். என்னடா இங்க எதுக்கு வந்த? ராஜா, நீங்க இன்னைக்கு கூட்டிட்டு வந்த பொண்ணு என்னோடது. திருப்பி அனுப்பிச்சிருங்க. உனக்கு தைரியம் ஜாஸ்தி. உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? சரி, என்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆனா சிங்கத்தோட தோல் மட்டும் இல்லை. போய் அதை கொன்னு ரத்தம் சொட்ட சொட்ட தோல் எடுத்துட்டு வா. உனக்கு அந்த பொண்ணு கொடுக்குறேன். இது ரொம்ப பெரிய தண்டனை. அதை கொள்றது இது வரைக்கும் யாராலையும் முடியாத ஒரு விஷயம். போனவெல்லாம் திரும்பி வரல. இவ என்னோட ஒரே பிள்ளை. அதனால எனக்காக கொஞ்சம் மனசு வச்சு. ராஜாவோட பொண்ணை கேட்கிற தைரியம் இருக்கிறவனுக்கு சிங்கத்தை வேட்டையாடவும் தைரியம் இருக்கணும். உனக்கு 3 நாள் அவகாசம். அது வரைக்கும் அவளை தொடமாட்டேன். ஓ, சிங்கத்தோட தோல் இருந்தா சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க வம்சத்திலே யாருக்கும் கொடுத்து வைக்கிறேன். பாப்போம் இவனால நடக்குதான்னு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? என்ன எவ்வளவு தடவாகி வரீங்க? ரம்யா, போதே இந்த ரெட் ஹவுஸ். ஏய், நீ அந்த காலை வீட்டுக்கு போடி. நீ அந்த மேல் மாடியில செகண்ட் ஹவுஸ். ஏய், சண்டை போட்டுக்காதுங்கடி. ஐயா, சாப்பாடுலாம் எங்க வச்சிருக்கீங்க? அந்த முதல் வீட்டுல வச்சிருப்போம்மா. எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டுடலாம். அங்க சூஜி எல்லாம் பேடரி. மச்சான், உங்க அப்பா ஃபோன் பண்ணாரா? சித்தப்பா நல்லா பாத்துக்கிறாரா? அவரை பத்தி கவலைப்படாம வந்த வேலையை பார்க்க சொன்னார். ஹலோ, ஹாய் ரம்யா. ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். எப்போ வந்த? நான் நேத்து நைட் வந்தேன். ஓ, ஓகே ஓகே. நீங்க பாம்பேல இருந்து எப்போ வரீங்க? 2 டேஸ்ல வந்துருவேன். 2 டேஸ்லயா? ஏர்லியா வர முடியாதா? ஐ வில் ட்ரை. ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா. ஓகே, பை பை. இன்னைக்கு சாயங்காலம் கூட ஃளைட் இருக்குங்க, பாம்பே டு கோவா. வேலை முக்கியமா கல்யாணம் முக்கியமா? அந்த மூதேவி இன்னைக்கே கிளம்பி வர சொல்லுங்க. இல்ல இல்ல, நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க டைம் கிடைக்கும்போது வரட்டும். ஓகே ஓகே. தங்குறது கூட ஒரே ரூமில் தங்குங்க. அந்த மேட்டர்லேயும் ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கானு செக் பண்ண வேணாமா? என்னம்மா? ஏய், நீங்க என்ன பண்ற? உன் தாத்தாவை பார்க்க போல? மேடம், இவன் ஃப்ராட் மேடம். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்திருக்கான். அட பாவி, நான் அப்பவே நினைச்சேன் ஓவரா தாத்தா நினைச்சிட்டு அழுகுறானேன்னு. டேய் இப்ப போறியா இல்ல போலீஸை கூப்பிட்டுமா? மேடம் போலீஸ்ல வேண்டாம், ரொம்ப நல்லவன், பேசி அனுப்பிச்சு விடுங்க போதும். மேடம் இவங்க சொல்றது உண்மைதான், நான் ஃப்ராடு ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் இவங்களெல்லாம் உங்களை என்னைக்கு உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேனோ அன்றைக்கே என் மனசு பறி கொடுத்துட்டேன். கட்டினா உங்களை தான் கட்டுவேன். உங்களுக்கு பிடிச்சவங்க குழந்தையெல்லாம் இருக்குன்னு தெரியும், விட்டுருங்க. நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலைக்கு ஓடி போய் சந்தோஷமாக இருக்கலாம். டேய் நீங்கள் என்ன சொன்னாலும் என் காதல் அழியாது. உங்களை தூரத்தில் இருந்தாது பார்த்துட்டே இருப்பேன். வர ஐ லவ் யூ ராமஜெயம், ஐ லவ் யூ ராமஜெயம். ஏய் என்னடி சொல்றான் இவன்? ஐயா கணக்கெல்லாம் தப்பா வருது. ஒரே ஊருக்காரங்க. கனிமொழியே என்னை கொன்று போகிறாய், கடைவிழியா என்னை தின்று போகிறாய். கனிமொழியே என்னை கொன்று போகிறாய், கடைவிழியா என்னை தின்று போகிறாய். இதயம் உடைத்து என்னை வாழச் சொல்கிறாய், இமைகள் பறித்து என்னை தூங்கச் சொல்கிறாய். ஒரு பாதை கண்ணில் காதல் செய்கிறாய், மறுபாதை கண்ணில் ஊடல் செய்கிறாய். நான் எட்டு திக்கும் அலைகிறேன், நீ இல்லை என்று போவதா? அடிபற்றி எரியும் காட்டிலே நான் பட்டாம்பூச்சி ஆவதா? நான் எட்டு திக்கும் அலைகிறேன், நீ இல்லை என்று போவதா? அடிபற்றி எரியும் காட்டிலே நான் பட்டாம்பூச்சி ஆவதா? கண்ணம் வைத்தால் நானும் மண்ணி கொஞ்சம் வாழ்ந்திருப்பேன். அடி உந்தன் கண்ண குழிய என்னை புதைத்து வைத்தால் மண்ணில் மாண்ட பின்னும் வாழ்ந்திருப்பேன். ஒரு கள்ள பார்வை பார் அழகே, சிறு காதல் பேசுவோம் மை கிளியே. நாம் தேடி திரையும் வாழ்வே நீதானே, தென்றலே வா முன்னே முத்தமா கேட்கிறேன். வாங்க உள்ள போலாம். சாரி, நான் எதுக்கு வந்தேன்னா எங்கள் வீட்டில் வேற பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டவுரி ஜாஸ்தி கொடுக்குறாங்களாம். என்னால் என் பேரண்ட்ஸை மீறி எதுவும் பண்ண பறவை மீதே பதிந்திருக்கும் விழி. உன்னை காணும் போது உலகம் தொலைந்து போகும், என் கண்கள் உந்தன் மீதே விழுந்திருக்கும். என கட்டி போடு காந்த Happy birthday to you. Happy birthday to Ramya. Happy birthday to you. May God bless you. Enna? Mundo. Iniki birthday illa. 7th June ID card la. Adu school admission kuduthathu. March 7th anoda birthday. Oh, paisa na? Adha maatave maatingra. Meen madri nalugite iruka. Adalla nalla maatikitta. Nadikra. Hey, Kedvi. Professor na paakren. Sorry madam. Please, dive senji purinjukonga. Enala focus panna mudiyala. Naale kalaile venga irukku kodadu. Irinda na kalambi urukku poiduven. Service panna vandoma illa indha mari working la encourage panna vandoma. Sorryங்க. இந்தாங்க. நீங்களாவது கேக் சாப்பிடுங்க. 200 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏய் ஓவரா பண்ணாதடி. ஷட் அப் மேடம். என்ன போக மாட்டேன்னு நினைச்சீங்களா? அவ மட்டும் மூஞ்ச காமிக்கிட்டோம். கிளம்பி போயிட்டே இருப்பேன். தள்ளுங்க தள்ளுங்க. வாடா. அப்புறம் அடுத்த எந்த ஊர் போறோம்? ஹூப்ளி. சரி சரி சீக்கிரம் கிளம்பிடலாம். மது நம்ம பஸ் டிரைவர் கூட போய் டீசல் போட்டு வந்து. சரிமா. லாண்டரிக்கு துணி போட்டுருக்கோம் மது. சொல்லிட்டாமா இப்ப குடுத்துறான்டா. அப்பா காலையில இருந்து முதுகு பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறது. கொஞ்சம் எடுத்து விடுறியா? காட்டுங்கம்மா. ஆ ஆ ஆ அங்கடா. ஆ ஆ ஆ ஆ ஆ அப்பா சூப்பர் டானி. என்ன மேஜிக். வலி அப்படியே கரஞ்சி போச்சு. சாப்பிட்டியாடா? இல்லடா. அறிவில்ல இன்னும் சாப்பிடாம என்ன பண்ற? வா. போய் மட்டன் வாங்கிட்டு வந்துறேன். இந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலா லஞ்ச் கலக்கிடலாம். சரிப்பா. மட்டன் வாங்க போறேன். கூட வரியா? சரிப்பா. உனக்கு மட்டன் பிடிக்குமா இல்ல சிக்கன் பிடிக்குமாப்பா? நான் பியூர் வெஜிடேரியன். பியூர் வெஜ்ஜா? நம்பவே முடியலப்பா. ஏய் இப்போ இங்க என்னடி நடந்துச்சு? அதான் மேடம் எனக்கும் புரியல. திடீர்னு ரெண்டு பேரும் மட்டன் வாங்க கிளம்பிட்டாங்க. நம்மள வச்சு ஏதாவது கேம் ஆடுறாங்களா? ஏய் என்ன இருந்தாலும் ஆம்பளை நீயும் கூட போ. ஆச்சே? ஐயோ இல்லடா, இனிமே பார்க்க மாட்டேன் சத்தியமா. லைஃப் ஃபுல்லா என் ரம்யா குட்டியை மட்டும் தான் பார்ப்பேன். ஏய் தூ நிறுத்துங்கடி. ஏய் நீ வா, நீ போடா. ஏய் என் மது பேபி அப்படிலாம் கூப்பிட்ட? மது பேபியா? எந்த அங்கலடிவன் பேபி மாதிரி இருக்கா? முண்ட கண்ணை கண்ணு வைக்காத. பொண்ணுக்காக வேட்டைக்கு போறேன், அது நடக்கிறதுக்கு நீதான் ஆசீர்வாதம் பண்ணும். சிரிக்கிறீங்க, ஒன்னும் புரியல. என்னால நம்பவே முடியல ராஜா. என் பையனா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணா. எப்படியோ நான் கேட்டது கொடுத்துட்டான். இங்க வா. அப்படி என்ன இருக்கு உங்ககிட்ட? ம், சரி நீ போலாம். ம், ஆச்சரியமா இருக்கு. தான் உயிரை கூட மதிக்காம ஒருத்தன் ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ மெனக்கட்டுறத நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னடா பண்ண போறேன் அந்த பொண்ணை? கல்யாணம் பண்ணிக்க போறேன் ராஜா. கல்யாணமா? இவளையா? தளபதி பையனுக்கு ஒரு அனாதை கழுதையா? டேய், புத்தி கெட்டு போச்சா அவனுக்கு? விடுங்க, வாக்கு கொடுத்துட்டேன். அவனுக்கு இவதான் வேணும்னா கட்டிக்கிட்டு போச்சு. எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம். என்ன விட்டுடா. நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன். இவ்வளவு கொழுப்பு இருந்தா ராஜா வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுவேன். ஏய், கல்யாணம் முடியிற வரைக்கும் அவளை அடுத்து வைங்க. மறுவா, இவங்களை விட சொல்லு. இந்த உலகத்துல சீக்கிரமா காதல் மலரணும், பூக்கள் பூக்கணும். இந்த நாட்டை காப்பாத்த என்னுடைய மாவீரன் உருவாகணும். மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். உன்னால முடிஞ்சதை செய். இந்த கல்யாணத்துல பல அற்புதங்கள் நடக்க போகுதுடி. கொஞ்சம் பொறுமையா இரு. கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க. அப்படியே அவனுக்கு ஒரு நல்ல தொழிலப்பா. நான் யார் தெரியுமாடா? வர்ணா, வர்ணாடா, வரப்பே. எனக்கே உடச்சல. ஆயுசு முழுக்க என்ன ஒருத்தனை கடுமையாக்கி வச்சல. வர்ணா, வர்ணா, என்ன வேலை இது? ராத்திரி பகல்னு எப்போ வேணாலும் கூப்பிடுறாங்க. டாக்டர் வேலைன்னா அப்படிதான். சரிப்பா, காலையில ஊருக்கு கிளம்புறேன். பாவம் எங்க அப்பா, அப்படியே விட்டு வந்துட்டேன். எவ்வளவு நாளைக்கு தான் சித்தப்பாவும் பார்த்துப்பாரு. கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? ஆமாப்பா. அப்ப வண்டியை நிறுத்து. எதுக்கு? நிறுத்து சொல்றேன். என்னாச்சு ரம்யா? ரம்யா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? சி, என்ன உனக்கெல்லாம் உடனே நடக்கணுமா? பாப்போம், ஒரு 2 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் வீட்டுல ஒத்துக்கலனா? ஐயோ பாவம், எங்க அப்பா அம்மா என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அவங்கள மீறி நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். பாப்போம், ஒத்துக்கலன்னா எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே குழந்தை பெத்துக்கலாமா? சி போடா, எனக்கு 2 வருஷமாவது டைம் வேணும். பாப்போம், கடவுள் கொடுத்தா உடனே பெத்துக்கலாம். போடா. நீ இப்படி சிரிச்சு என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், உலகத்தையே கொண்டு வந்து உன் காலில் வைப்பேன். என்ன கவிதையா? சரி, திடீர்னு கட்டி பிடிச்சி எதுதோ பண்ணிட்டியா? தலை சுற்றி ஒன்றும் புரியல. அப்படியே பொறுமையாக ஒரு கேஸ் கூட. ம், நைட் ஃபுல்லாக பேசலாம். காலையில் கொடுக்குறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். விடிஞ்சிருச்சு. கிஸ் கொடுக்கணும், கரெக்ட்? ஏய், நைட்டெல்லாம் பேசிட்டு இருந்தோம்ப்பா. எவ்வளோ போர் அடிச்ச தெரியுமா? ம், நீ லைஃப் எல்லாம் என்கிட்ட உதவாங்க போற. பரவாயில்ல, இப்போ கிஸ் கொடு. ம், சரி வா. ஏ ப்ராடு, I love you Madhu Balakrishnan. I love you too. Ana kiss kudu. Maate. Hey, nilli. Hey! உளுந்தியா ஒரு நல்ல பையனை ஏமாத்துனா இப்படிதான் Inspector is a very good boy. Please trust me. சரியாயிடுச்சா? ஆமாப்பா, நீ இந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்கே என்னப்பா பண்ற? ரம்யா ரம்யா ரம்யாவுக்கு என்ன? அப்பா, அவ செத்து போயிட்டாப்பா. இங்கே செத்து போயிட்டா? அதுக்கு போய் அழுவுற? அப்பா, என் ரம்யா போயிட்டான்னு சொல்ற, நீ என்னடா? எங்கப்பா போக முடியும்? முட்டாள், யாரும் எங்கேயும் போக முடியாது, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. உன் கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். நல்லா கண்ணை திறந்து பாரு. உன் காதல் உண்மையா இருந்தா அவளை நீ கண்டிப்பா பார்க்கலாம். இந்த உலகம் காதலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அசைஞ்சு வழிவிடும். ஆனா அதுக்கு முதல்ல உன் மனசு முழுக்க அவ மட்டும்தான் இருக்கணும். சும்மா அவளை நினைச்சா பத்தாது, உன் நினைப்பே அவளா மாறணும். அப்போ நீ அவளை பார்க்கலாம். நீ அது வரைக்கும் தேடிட்டேரு. இதுக்கு பையா கவலைப்படுறது? எங்க போக போறா? இதோ இப்ப கூட அவ இங்க உட்காந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்தேன். இது வரைக்கும் நான் உனக்கு ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேனா? உண்மையதான்ப்பா சொல்றேன், நம்பு. நம்புனா மட்டும்தான் அவளை நீ திரும்பவும் பார்க்க முடியும். இந்த உலகம் தனி இல்லப்பா, இதுக்குள்ள நிறைய உலகம் பின்னி பிணைஞ்சிருக்கு. Have you seen this girl? Yeah, her name is Ramya. No, I haven't. Yeah, have you seen this girl? No. Hey! Enna seedinga? Enada ivan ipdi koosama kekran? சண்டை போட்டு பாருங்கடா, நான் தனியா அவங்க எல்லாரையும் கொல்லுவேன். டேய், இன்னைக்கு நீ சாவ போற. ஏற்கனவே செத்துட்டேன்டா, வாங்க. பேசாம உட்கார்றா, நான் அடி வாங்கி சாவ போறேன். சண்டை போடலாம் சொல்றேன். சண்டை போடலாம் சொல்றேன்ல. டேய், சண்டை போடலாம். சண்டை போடலாம். டேய், சண்டை போடலாம். ஓ, கவிதை நதி. You can stay here, okay? Chef, பாவண்டா. அவன் நிலைமை தெரியும்ல. டேய், உனக்கு வீரன்னு காமிக்கணும், அவ்வளவுதானே? அது இருக்கு பாரு, சாமி மலை. அது மேல யாரும் ஏறினது கிடையாது. நீ மேல போயிட்டு வா. உன்னை நாங்க வீரன்னு ஒத்துக்கிறோம். டேய், அவன் பைத்தியக்காரன். மேல ஏறினாலும் ஏறுவான். அப்புறம் ஏதாவது தெய்வ குத்தம் வந்துட போகுது. இதேனப்பா காதல் உண்மையா இருந்தா அவளை நீ கண்டிப்பா பார்க்கலாம். இந்த உலகம் காதலுக்கு மட்டும்தான் ഇപ്പൊ ഞാൻ അസഞ്ച് വഴിപെടും. இங்க வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமாவது இருக்கட்டும். நம்மளால வெயிட்லாம் பண்ண முடியாது. இந்தா தாலி கட்டியாச்சு. இனிமே நீ என் வைஃப். எது இந்த புல்லுதான் தாலியா? புல்லோ பூண்டோ தாலி தாலிதான். 啦！你散步了啦！அம்மா, தெரியாம சாமி மலைக்கு போய் ஒருத்தன் ஏதோ வண்டியில அம்மா என்ன அம்மா இவன் யாரு? என்ன என்ன மாதிரி செத்துட்டானா? இது இது எந்த இடம்? நீ சாகல, ஆனா வேற உலகத்துல இருக்க. நீ சொல்றது ஒன்னும் புரியல. என் கூட வா. எங்க? உன்னால இந்த உலகத்துல முதல் முறையா பூ பூக்க போகுது. எனக்கு அதை பார்க்கணும். கள்ளம் கபடம் இல்லாத உண்மையான அன்பை இந்த உலகம் பார்க்க போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே ஏதோ மாயாஜாலமா இருந்துச்சு. ஆனா நடக்கிறது உண்மைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா, அந்த நாய், தானாக போன அந்த கார், கடவுள் எல்லாம் சேர்ந்து எதுக்காக இங்கே என்னை அனுப்பி வச்சுருக்காங்க? என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு பொம்மை மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். காவல் உடுப்பு வேணுமா? இந்தா போட்டு பாரு. ஒன்றும் வேணாம், போ. காலையிலேருந்து குடிச்சிட்டு இருக்கான்ப்பா. தளபதியோட பையன்னு சொல்லிக்க வெக்கமா இல்லை? அது எங்கள் அப்பாவை போய் கேளு. போட அம்மா இங்கே எதுக்கு வந்தாங்க? ஏய், கோட்டைக்கு சொல்லி அனுப்பு. இந்த உலகத்துல என்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்ததும் தகைச்சு போயிட்டேன். பார்க்க மருவ மாதிரி இல்ல? ஆமாப்பா, அப்படியே இருக்கான். எங்க இருந்து வந்தா? இவ்வளவுதான் சாமி மலையில இருந்து தூக்கிட்டு வந்தியா? நீ ஏதா சாமி மலைக்கு போன? அவன் தான்டா சொன்னான். என்ன மாதிரியே ஒருத்தன் இங்க இருக்கான்னா என் ரம்யா மாதிரியும் ஒருத்தன் இங்க இருக்கணும்ல. மஞ்சப்போக அனுப்புறான். இந்த கடவுள் ஊருக்குள்ள வந்திருக்காங்க. ரம்யா, 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 நேரத்துக்கு அம்மா காவல் விட்டு வெளியே வந்தாங்க. வாங்கடா வாங்க, என் கத்திக்கு பதில் சொல்லிட்டு போங்கடா. என்னடா அப்படியே நிக்கிறீங்க? நீங்க வரீங்களா இல்ல நான் வரவா? சொல்லுங்கடா. வா வா வா, என் முன்னால எவனும் நிக்க முடியாதுடா, எல்லாரும் கொல்லுவேன். எங்க தெய்வத்தையா தூக்கிட்டு போறீங்க, விட மாட்டேன். மூதேவியை தான் நேற்று நான் மலை மேல இருந்து தூக்கிட்டு வந்தேன். என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னா போறதியா? பாரு எல்லாரும் என்ன எவ்வளவு எகத்தாலமா பாக்குறாங்கன்னு. ஒரு பம்பள கூட சண்டை ஆய மூறியா இல்ல என்னடி பண்ணுவ? உன்னால இத சமாளிக்க முடியாது, என்கிட்ட விட்டு ஓடி போ. அந்த வாயிலே ஒன்னு போடு போ. சொன்னா கேக்குறியா? அடங்க பிடாரி கொதிமாடு பிசாசு போடா முண்டம். ஏய் பொத்திட்டு ஓரமா நில்லு. இங்க எங்கடி வந்த? ஏய் போடா. டேய் கிட்ட வராதீங்க. அவளை விடாதீங்க. போறத போடா. ஊருக்குள்ள அவளை விடாதீங்க, துரத்துங்க. ஏங்க ஏன் அவங்கள இப்படி துரத்துறாங்க? இவன் தான் சாமி மலையில இருந்து வந்தவனா? பாக்க மறுவ மாதிரியே இல்ல. ஏய் அம்மா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சாமியாவே இருக்கலாம். அது மருவனோட பொண்டாட்டி, அதுக்கு இஷ்டம் இல்ல போல. கல்யாணத்து அன்னைக்கு ராஜாவையே கொல்ல போயிருச்சு, தன்னையும் குத்திக்குச்சு. அம்மா தான் காப்பாத்தினாங்க. வீட்டுக்குள்ள யாராவது சேர்த்தா சாவுன்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. அதனால காட்டுக்குள்ளே கிடக்குது. பனிக்காலம் வேற வரப்போகுது. எப்படியும் குளிர்ல செத்துரும். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ரம்யாவை திரும்பி பார்க்கறதுக்கு சந்தோஷப்படணுமா, இல்ல அவ ஏற்கனவே இன்னொருத்தனுக்கு சொந்தமா இருக்காளேன்னு துக்கப்படணுமா? எது எப்படியோ நான் ரம்யாவை திரும்ப பார்த்துட்டேன். மனசு முழுக்க ஒரு அமைதி பரவிச்சு. நீ வந்து என் வீட்லயே தங்கிக்க. அம்மா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. உண்மையும் பண்ணவன் பாணி. ரத்தமா கடந்தவளை திரும்ப உயிரோட பார்க்குற சந்தோஷத்தை யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது. அவளை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு என் மனசு என்னையே மீறி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு. ஏய், சொன்னா கேளு, கொஞ்சமாவது சாப்பிட்றீ. யாரும் எனக்கு பிச்சை போட வேணாம். எனக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியும். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? உன்னால நானும் சாப்பிடாம சுத்துறேன் தெரியுமா? நல்லது, சீக்கிரமா செத்து போ. அப்பதான் எனக்கு நிம்மதி. ஒழுங்கா இருந்த என் வாழ்க்கைய நீ தானே சீரழிச்ச. நாசமா போ, வயிறு எரிஞ்சு சொல்ற. நீ செத்த அன்னைக்கு அந்த ஊருக்கு வந்து உடம்ப சுத்தி சந்தோஷமா ஆடுவேன். இது சத்தியம். கருணாக்கடா, பாத்துக்க. பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள ஒங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் பாவி நெஞ்சு எரியும். ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள வங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் பாவி நெஞ்சு எரியும். ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். பொண்ணு மனசு ஒரு தினசு, அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். புரிஞ்சுதா? பொண்ணு மனசு ஒரு தினசு, அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். என்ன பந்தாடும் மிருகம், கூறுபட்டு கூத்தாடும் தெய்வம். அவ நினப்ப புரிவதில ஒரு ஆம்பள பொழப்பு அழியும். நீ கொஞ்சம் போல மெல்ல சிரிக்க, அத்தாடி என்னவன் நீ நான் தொலைக்க. பார்வையால் இருதயம் நனைக்கட்டுமா, பாதத்தை இமைகளில் வருடட்டுமா, நீ சொல்லும் வார்த்தைக்குள் வசிக்கட்டுமா, கோபத்தை கொண்டாடி ரசிக்கட்டுமா. பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள, வங்கோபம் என்ன கொல்ல. அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம், பாவி நெஞ்சு எரியும். ஒரு வைத்தியம் முடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். உலகத்துல கம்பதிய சேர்ந்திருப்பது ஒன்னோ ரெண்டு, அட வெளியில சேர்ந்து சுத்தும். வீட்டுக்குள்ள கட்டில் மட்டும் ரெண்டு இருக்கும். என் விதிய இதுதானா, பெருந்தினவுக்கு பத்தியம் தானா. என் ராத்திரி எரியுதடி, தூக்கமில்ல ரகசியம் உடையுதடி. கர்வத்தின் கர்ப்பத்தில் வளர்ந்தவளே, காதலின் திமிருக்கு பிறந்தவளே, கருணையால் இதயத்தை கொன்றுவிடு, கல்லறையில் என்னோடு வாழ்ந்துவிடு. இலையேலே இலையேலா ஒரு தூர காத்து இல்ல, பொங்கோபம் என்ன கொல்ல. அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம், தானே தானே தானா. ஒரு பைத்தியம் குடிச்ச பௌர்ணமி நிலவு. இது மாதிரி என்ன சொல்றது? டேய், இந்நேரத்துக்கு எதுக்கு காட்டுக்குள்ள சுத்துற? நீ புதுசா வந்தவன்ல, உனக்கு மூஞ்சி எல்லாம் முடி இருந்துச்சு, எதுக்கு மருவன் மாதிரியே இருக்க? எதுக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் அழுதுட்டே இருக்க? உன்னை சாமின்றாங்களே, நிஜமாவா? எங்க சாமினா அதாவது வித்தை செஞ்சு காட்டு பாக்கலாம். நான் சாமியெல்லாம் இல்லைங்க. அது எப்படி அம்மாவே கொண்டு வந்து விட்டுவனாச்சு? ஏதாவது வித்தை செஞ்சு காட்டு. இருங்க, போகாதீங்க, ஒண்ணு பண்றேன். இவ்வளவுதானா சாமியால முடியும்? எனக்கு நல்லாவே வருது. அப்ப நானும் சாமியா? நீ தோத்துட்ட. இப்ப இருந்து நீ அடிமை. எனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் நீதான் கொண்டு வரணும், புரியுதா? உன் பேர் என்ன? மது. மாடா? சரி, நல்லாதான் இருக்கு. அவன் எருமை, நீ மாடு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வா அந்த பக்கமா போலாம். சீ இவ்வளவு துரத்தினாலும் இந்த கர்மம் போய் தொலைய மாட்டேங்குது. வணக்கங்க. வணக்கம். நில்றா. டேய் நில்றா. அது என் பொண்டாட்டி. நீ அவ கூட சுத்துற? அவங்க தாங்க. அவதான்? விடுங்க. விடுங்க சொல்றேன். அவங்க தாங்க சாப்பாடு தண்ணியெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. உன்னேண்டா சொல்றா? தெரியலங்க. என்ன ஏண்டா சொல்ல மாட்டா? தெரியலங்க. டேய் மூஞ்சில முடிய காணும், முழுசா என்ன மாதிரியே இருக்க, என்னடா என்ன மாதிரியே நடிச்சு என் பொண்டாட்டி மயக்க பாக்குறியா? அது எப்படிங்க முடியும்? ஏன் அவங்களுக்கு தான் உங்களை பிடிக்காது. வரணும் சீக்கிரம் புடிங்க. அவன் வந்தானடி, அவன் இந்த பக்கம் பார்த்தா கொண்டுடான்னு சொல்லு. எருமை எல்லாத்தையும் முழுங்கிருக்கும். எனக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கா போது? தேவையில்ல, குளிர் தாங்க முடியாம தான் வந்தேன். விடியறதுக்கு முன்னால போயிடுவேன். யாரும் எனக்காக சாக வேணாம். ஒத்திக்கிட்டு வீட்டுல ரெடி. இந்த குளிருக்கு காட்டுல 2 நாள் தாங்க மாட்டேன். இந்த படுக்கல இனிமே நீ படுக்கவே கூடாது. இத்தனோட காமிச்சா போதுமே. என்னடா டேய் மேல கைய வச்ச? காட்டுல இருந்த குளிர்ல வரைச்சு அவசாகணும், வீட்டுக்குள்ள சேர்த்தா நான் சாகணும். நானே சாவுறேன். டேய் வரேங்க. இங்க என்னடா பண்ற? இல்லைங்க, இந்த நேரத்துல அவங்க வந்ததை பார்த்தேன். அதான் சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு கதவை திறந்து வச்சிருக்க? குளிர் கொளுது. ஏய் எதுக்கு அவனை பார்த்து சிரிக்கிறா? ஒன்னுட வேண்டி உன்ன. டேய் போடா. ஏங்க நீங்க புருஷன் பொண்டாட்டி தானே, எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கலாம்ல. டேய் வெறுப்பேத்திரியா? உன்னால அந்த மலை மேலே சாவு விட்டுருக்கணும். ஊக்கிட்டு வந்தான் பாரு. ஆமாங்க, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க. நீங்க நிஜமாவே கொடுத்து வச்சவங்க இவரு புருஷனா அமைஞ்சதுக்கு. இதுவா? எதுக்கு அப்படி சொல்ற? என்னங்க நீங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளு. பா, என்னம்மா சண்டை போடுறாரு. அந்த கத்தியை வச்சுட்டு அவர் நின்னா அப்படியே சாமியை பார்க்குற மாதிரி இருக்கு. ஊரில் இருக்கிற பொண்ணுங்களாம் அவர் எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? அவர் நினச்சா எந்த பொண்ணோடய இருக்கலாம். அவர் என்னன்னா உங்கள் பின்னாடி பைத்தியமாக சுற்றுறாரு. நீங்கள் அழகாக கூட இல்லை. மரியாதையாக போயிடு, கத்தி எடுத்து சொருகிடுவேன். ஆமாங்க, நான் கிளம்புறேன். நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க. வரங்க. சரி தம்பி, குளிருது, சீக்கிரம் போய் படுத்துக்க. மணிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடவுளை தூக்க இதோட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நானே வரேன். இவளை வீட்டுல சேர்த்ததுக்கு அந்த ராஜா என்ன தண்டனை கொடுக்க போறானோ. அடப்பாவி, ராஜாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமா? புளிச்சிட்டு வந்துருமா, காட்டுல இருந்துறாத. சரிடா. ராஜாவோட உத்தரவை மீறி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்த்ததால மருவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுது. வேடிக்கை பார்க்க வந்த மூதேவிங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? அவன் மேல தப்பு இல்ல, நான் தான் ராஜா உத்தரவு மீறினேன். ஏய் குப்பராஜா, என்ன வெட்ட சொல்லு. அவங்க ரெண்டு பேர் மேல தப்பு இல்ல, நான் தான் ராஜா உத்தரவு மீறினேன். ஏ குப்பராஜா, என்ன வெட்ட சொல்லு. டேய், அவளை சீக்கிரமா வெட்டுங்கடா. ராஜா, அம்மாவை கடத்திட்டாங்க. காட்டு பக்கமா போறாங்க. கழுத்தில் கயிறு கட்டி இழுத்துட்டு போனானுங்க. உழைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. இவ்வளோதாம்மா மிச்சம். கொற்ற பண்ணியில் நம்ம படையெடுத்து போய் தாக்கு பிடிக்க முடியாது. எப்படியும் அவனுங்க அம்மா ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. படிக்காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்போம். சாவறதுக்குனே போறியா? அவனுங்க என்ன மாதிரின்னு தெரியுமா? கையில மாட்டின அவனுங்க கூட்டமே உன்னை கெடுத்து நாசமாக்கியே கொள்ளுவானுங்க. நான் வரேங்க. முன்னால போ, நான் வரேன். புரியுதுங்க, நிறுத்த வேணாம், அழுது முடிச்சிருங்க. துக்கத்தை உள்ளே வச்சுக்கிறத விட ஒட்டிறது நல்லது. இது துக்கமா சந்தோஷமா எனக்கு தெரியல. இப்ப நான் அழுவணுமா இல்ல சிரிக்கணுமா? இதோ நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அப்படியே ஆயிட்டேன். இனிமே நான் யாருக்கும் அடிவே இல்லை. ஏன் உள்ள வலிக்குது? நான் ஏன் அவனை தேடி போறேன்? எனக்கு தான் அவனை பிடிக்காதே. முடியா எந்த இழவுக்கு அவனை தேடி போகணும்? நான் இப்படியே காட்டுக்குள்ள இருக்க போறேன், தனியா, நிம்மதியா. நீ திரும்பி போயிடு. யாராவது கேட்டா நான் செத்துட்டேன்னு சொல்லு. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நீங்க செத்துட்டீங்களா இல்ல உயிரோட இருக்கீங்களா? அப்புறம் இப்ப நம்ம அவரை தேடி போறோமா இல்ல நீங்க காட்டுல இருக்கிறதுக்கு இடம் தேடுறீங்களா? மூணு பாதை பிரியுது, இந்த பக்கம் போறது. அந்த மரத்துல ஏறி தூரத்துல ஏதாவது ஊர் தெரியுதான் பாரு. எனக்கு மரம் ஏற தெரியாதுங்க. ஐயோ இருங்க, ஏறி கை கால ஏதாவது உடைச்சுக்க போறீங்க. நானே போறேன். கிளி வரும் வரை ஒரு துணை கிளி நான் அடி. இதை உறவென்பதா பரிவென்பதா பெயரே இல்லாத துயரமா? மன்னவனே என் மன்னவனே நீ போற பாட தேடி தேடி வருவ பனியிலே. என்ன பண்ற? உடம்பெல்லாம் நடங்குதுங்க, அதான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்துனா சரியாயிடும். பாருங்க மாலெல்லாம் வரைச்சு போச்சு. சாப்பிடுங்க, நானே பண்ணியிருக்கேன். எதுக்கு இதெல்லாம் பண்றியோ? என்னால உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கிட்டா சரி. என்னது இது? இது போட்டோ, நீங்க செவத்துல வரைவீங்கல்ல அது மாதிரி. எதுக்கு? அவ ஏன் மாதிரியா இருக்கா? அவ என் பொண்டாட்டி மாதிரி. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் அவ செத்துட்டா. அப்பதான் பேசிட்டு இருந்தோம். 5 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடுமா? இல்ல, தப்பு என் மேலதான். நான் மட்டும் அவ கூட கோவமா இருந்திருந்தா அவ உயிரோட இருந்திருப்பா. நான் தான் அவளை கொன்னுட்டேன். நானும் சாகலான்னு பார்த்தேன், எப்படியோ இங்க வந்துட்டேன். அவளை திரும்ப ஒரு வாட்டி பார்த்தா போதுன்னு அலையா அலைஞ்ச இங்க உன்னை பார்த்துட்டேன், அது போதும். ஒரு பொண்ணை பார்த்து இவ்வளவு உருகுவாங்களா? ஏன் உங்க ஊர்ல பொண்ணே இல்லையா? அது அப்படி இல்லைங்க, இந்த மாதிரி ஒருத்தரை உருகி உருகி நேசிக்கிறதுக்கு பேரு தான் காதல். காதலா? அப்படின்னா கொண்டு வரணுன்றது தான் எங்க கனவு. நீதான் அந்த நாட்டையே காப்பாத்திரியாமே, இப்ப என்ன பண்ணுவ? உன் கண்ணு முன்னாலேயே உன் நாடு உருக்குலைஞ்சு சின்ன பின்னமாய் சுடுகாடா போக போகுது. இங்க எங்க எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். ஒரு நாடு, ஒரு ராஜா, ஒரு தெய்வம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துல முதல் காதல் மலர போகுது. அதை பார்க்கதான் நான் கிளம்பி உன்னோட வந்தேன். எப்ப போகணுமோ எனக்கு தெரியும். உன் அனுமதி தேவையில்லை. எப்படி போவன்னு பாக்குறேன். இது என்ன உன் நாடுன்னு நினைச்சியா? இங்க யார் மனசுலயும் துளி கூட ஈரம் கிடையாது. நீ வாமா, நான் கூட்டிட்டு போறேன். எவன் என்ன தடுத்து நிறுத்துறான்னு பாக்குறேன். இவ்வளோ பெரிய ஊரா இருக்கே, இதுல எங்க அவரை தேடி கண்டுபிடிக்க போறோம்? அம்மா அங்க இருக்காங்க. அவன் இல்ல, செத்துட்டான். இருந்திருந்தா அம்மாவை காப்பாத்திருப்பான். ஊருக்கு மேல வெளிச்சம் இருந்திருக்காது. ஒருவேளை அடைச்சு வச்சிருந்தா? அடைச்சு வைக்க முடியுமா? நீங்க இங்கே இருங்க, நான் போய் தேடி பாக்குறேன். இந்நேரத்துல நீங்க ஊருக்குள்ள வர வேணும். உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? உயிரெல்லாம் கடவுள் போடுற பிச்சைங்க. அது காதலுக்காக போறதா இருந்தா போட்டும். ஒருவேளை செத்துட்டேன்னா மறந்துடாதீங்க. மாடு மதுவோட மாடே நல்லா இருக்கு. ஒரே வெட்டு தலை துண்டாயிடும். உங்க பொண்டாட்டி உங்களை தேடிக்கிட்டு வந்தாங்க, நான் துணைக்கு வந்தேன். ஏன் பொண்டாட்டி என்னை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்தாளா? எங்க இருக்கா? தோ ஊருக்கு வெளியில. நீ இங்கே இரு, நான் போய் அம்மா கூட்டு வந்துடுறேன். இங்கே இருடா, அங்கேயே வந்து உயிரை வாங்கிறாத. சாப்பிட்டியாடா? இல்லைண்ணா. வா போய் சாப்பிட்டு வரலாம். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், இங்கே என்ன பண்ணுற? வா நானும் கூட வரேன், போய் பார்த்துட்டு வரலாம். ஆமாண்டா, பொழுது சாஞ்சதுலேருந்து எனக்கும் அவங்க ஞாபகமாகவே இருக்கு. ஏண்டா உனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பெரிய சண்டையா? ஆமாண்ணா, நேற்று அடிதடி வரைக்கும் போயிடுச்சு. அடப்பாவி, எங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? வா, நாங்கள் வந்து தீர்த்து வைக்கிறோம். வாங்கப்பா, எனக்கு அவனை நல்லா தெரியும், நான் சொன்னால் கேட்பான். நம்ம பரம உச்சில இருந்து கீழ விழுந்துட்டான். எல்லாம் வாங்க. என்னாச்சு தெரியும்? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா டேய் பாத்துக்க கொஞ்சம் அவசரம். டேய் இங்க பாரு. திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசையா வருதான். வீட்டுக்கு போகணும்னு உத்தரவு கேக்குறான். டேய் சாப்பிட்டு போயிடுங்கடா. எப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. என்னமோ தெரியலப்பா. கொஞ்ச நேரமாவே அவன் முகத்தை பார்க்கணும் போல தோணுது. டேய் நான் சொல்றது உண்மைதான்டா. எனக்கும் என் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. பாவம் என் பொண்டாட்டி வேற முழுகாம இருக்கான். ஏற்கனவே 5 இதே வேலையா இருக்கான் போல இருக்கு. டேய் அங்க என்ன ஒரே சிரிப்பு. அண்ணா இங்க பாருங்க அண்ணா. அவன் பொண்டாட்டிய பார்க்கணும் அது இதுன்னு உத்தரவு கேட்கறானுங்க. என்ன திடீர்னு தெரியலண்ணே. அவன் அவனுக்கு ஒரே பாசமா பொங்கல் அனுப்பிவிடு. விடியறதுக்குள்ள வந்துருங்கடா. பொண்டாட்டி மடியிலே படுத்து தூக்கிடாதீங்க. ஏய் பாத்துக்க நான் போய் அம்மாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ம் ஏய் உள்ள தண்ணியில பாரு. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. என்னடா ஒரு மாதிரி இருக்க? என்னமோ தெரியலண்ணா. சாயந்தரத்துல இருந்து தலை சுத்திட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காரலாம் வா. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் இந்த புகை தான். அவனுங்களை நிறுத்த முடியாதா? வரட்டும் பொறுமையா. பின்னாடி வர எல்லாரையும் கூட்டிட்டு வா. இவன் சாதாரணமானவனா தெரியல. ஏதாவது அடிபட்டுச்சா? இல்லைங்க. அந்த கடவுளை தவிர எல்லாரையும் சொல்லுங்கடா. அவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லாரும் தப்பிக்க முடியாது. நீங்க போங்க, நான் அவங்களை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறேன். பொழைப்பனா இல்லையான்னு தெரியல, நீ அவங்க கூட சந்தோஷமா இரு. அவனை நல்லா பாத்துக்கடா, அவன் முகம் வாடிச்சு உங்க பேயா வந்து கொல்லுவேன். போங்க போய் தொல்லடி, ஆத்து கடந்த அந்த பக்கம் போங்க. நீ தனியா சாக வேணா, வா நானும் உன் கூட வரேன். உனக்கு என்னைக்கு அறிவு இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு? ஏய் அப்பா, அவன் குழந்தை மாதிரி, அதனால அவன் எனக்கு பிடிக்கும். அதுக்காக அவனும் நீயும் ஒன்னா நல்லா கண்டபடிக்கு அடி வாங்கியிருக்க போல. என்னடி சொல்ற? ஒன்னும் புரியல. நீ அவனை வச்சுக்கல பண்ற இன்னைக்கு யார பார்த்து என்ன கேக்குற? அடிபட்டுச்சா? உனக்கு சூடு சொரணே இல்லையா? அதை விட இதை அடிபட்டுச்சா? எதுக்கு இப்படி தலையாடுற? அதுக்கு சரியான பேரு காதலுங்க, நான் தான் சொல்லி கொடுத்தேன். காதலா? அதே நீ இவளுக்கு சொல்லி கொடுத்த? ஓ எனக்கு வெக்கமா வருது. வெக்கமா? ஏ காதலா, எல்லாரும் புடிச்சுக்கிட்டு தண்ணியில போற மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. ஏய் தண்டை போட வரையாடி, திருப்பி தலையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? நீ இப்படியே சிரிச்சு பார்த்தாலே போதும்டி, உலகத்தையே கொண்டு வந்து உன் காலில் வைக்க மாட்டேன். அவனை உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்து. அவனை எப்படியாவது கொல்லுங்கடா. இங்க இருந்து உயிரோட போக மாட்டேடா. அம்மா, நான் தண்ணிக்குள்ள போய் தூக்கிட்டு வரேன். அம்மா அம்மா, ஏன் காப்பாத்த வேணாம் சொல்றீங்க? ஆடு ரெண்டு கதையும் சொல்லி முடிச்சிட்டேன். நான் வந்த வேலை முடிஞ்சது. ரெண்டு இதயங்கள் இணைஞ்சு இந்த உலகத்தில் காதல் உண்டாக நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். இதோ நான் சந்தோஷமாக கண்ணு மூடுறேன். ஏன் ரம்யாவை நினச்சிக்கிட்டேன். சாகரத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கண்ணு முன்னால் தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கும் தெரிஞ்சுது. மது பாலகிருஷ்ணனுடைய காதல் சரித்திரம் முடிஞ்சு போச்சு. என் கதை எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எவ்வளோ நாள் காதலிக்கிறோம், யாரை காதலிக்கிறோம், எப்படி காதலிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. ஆனால் காதல் மட்டும் பரிசுத்தமாக உண்மையாக இருக்கணும். ஏன்னா உண்மையான காதலுக்கு தான் இந்த உலகம் அசைஞ்சு வழிவிடும். நீங்கள் உண்மையாக காதலிக்கும்போது அந்த பொண்ணோட நினப்பு உங்கள் உடம்புல ரத்தமாக ஓடும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் காதல் நிச்சயமாக ஜெயிக்கும். இதோ ரெண்டாவது வாட்டி சாக போனவனை காப்பாற்றி கடவுள் திரும்பியும் எங்கேயோ அனுப்பி வைக்கிறாரு. ஏங்க இது என்ன இடம்? நான் எங்க? யார் நீ? பார்க்க விசித்திரமா இருக்க. காது கேட்கல? கேக்குறல? எங்க எங்க ஒரு நிமிஷம். எப்படி எங்க பாஷை பேசுற? இருங்க இருங்க, உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏ மாடு, என்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியுது. இதுக்கு முன்னால என்ன பார்த்திருக்கியா? சத்தியமா இவ்வளவு அசிங்கமான மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. எங்க இருந்து வர நீ? என்னவோ உன்னை பார்த்தா எனக்கு பயமாவே இல்ல. ஒன்னும் புரியலையே.